بسم الله الرحمن الرحيم. وعن أبي بكر الصديق رضي الله تعالى عنه قال: قلت يا رسول الله علمني دعاء أدعو به في صلاتي. قال: قل اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. கனிமன் அல்லாஹ் ஜல்லா, தஷஹுதின் அத்தஹியாத்தினுடைய கடைசி பகுதியில், தஷஹுதுக்கு பின்னால் அத்தஹியாத்திற்கு பின்னால் ஓதுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியிருக்கிற, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிற சின்ன துஆக்கள் மிக அற்புதமாக மனிதர்கள் பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியிருக்கிற துஆக்கள் என்கிற பாடத்தில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நான்கு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னார் என்கிற விஷயத்தை பற்றியும், நேற்றைய ஹதீஸில் சஹாபாக்களுக்கு சூரா குர்ஆனுடைய சூராவை கற்றுக் கொடுப்பது போன்று இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார் என்கிற விஷயங்களை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்த்து வருகிறோம். இன்றைய ஹதீஸ் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த கேள்வியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. கேள்வி கேட்டவர்களும் கேள்விக்கு பதிலாக சொன்னவருடைய புறத்திலிருந்து உண்டான விஷயத்தை நாம் யோசித்து பார்த்தால் இந்த பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஹதீஸினுடைய துஆவை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருத வேண்டும். ஏன்னா கேள்வி கேட்ட நபர் ஈமானுடைய மிக உச்சத்தில் இருந்த அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் போற்றி புகழ்ந்திருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்பார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியாக இருக்கணும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லிமி துஆ அதுஉ பிஹி ஃபீ ஸலாத்தி, எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ், அதுஉ பிஹி ஃபீ ஸலாத்தி, என்னுடைய தொழுகையில் நான் துஆ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆவை எனக்காக வேண்டி கற்றுக் கொடுங்கள். எனக்காகவே நபர்களாக கேட்டாலும் இங்கே ஹதீஸின் மூலமாக அறிவிப்பதினால் உலகம் முழுக்க அந்த துஆ இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தேவையான விஷயங்களாக ரொம்ப மிக முக்கியமாக கேட்கிற சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் அல்லாஹ் அக்பர் நாம் தெரிந்திருக்கக்கூடிய அற்புதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் இழப்பதற்கு துணிந்த, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்காக துணிந்த ஒரு உயர்ந்த ஒரு ஈமான். அந்த ஈமான் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற துஆ அல்லி நீ துஆ அஜூ பிஹி ஃபீ ஸலாத்தி, என்னுடைய தொழுகையில நான் தஷஹ்ஹுதின் சமயத்தில் ஓதக்கூடிய ஒரு துஆ எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். குல் அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ஜுல்மன் கஸீரா, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், ஜுல்மன் கஸீரா மிகப்பெரும் அநியாயங்களை எல்லாம் மிகப்பெரும் அநியாயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், வலா யஃபிரு ஸுனூப இல்லா அந்த, அந்த பாவங்களை உன்னையின்றி வேறு யாராலும் மன்னித்திட முடியாது, அந்த பாவங்களை உன்னையின்றி வேறு யாராலும் மன்னித்திட முடியாது. ஃபஃபிர் லீ இறைவா, அதனால் என்னுடைய பாவங்களை மகபிரதம் நிறந்திக்க, உன்னிடத்தில் உண்டான அந்த மகபிரத் என்கிற மன்னிக்கிற தயால குணத்தினால் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடையா அல்லாஹ், வரஹம் நீ மன்னித்து எனக்கு நீ இரக்கம் காட்டி விடையா அல்லாஹ், இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறார். இங்கு துஆ ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்த துஆ ரொம்ப அற்புதமானது. தன்னுடைய முதலில் தன்னுடைய பதிவை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நான் யாருலாம் எனக்கு நானே அளவுக்கு அதிகமான அநீதமாக எனக்கு நானே அநியாயமாக நிறைய பாவங்கள் செய்து வைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் யாரு? கேட்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கற்றுக் கொடுப்பது ரசூலுல்லாஹி. ஈமான் உயர்ந்த தரஜாவில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவிற்கு ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு துஆ, என் வாழ்க்கையில் நான் நிறைய எனக்கு நானே அநியாயம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், அந்த பாவத்தை உன்னை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது, அதனால் உன்னிடத்தில் உண்டான அந்த மகசிரத் என்கிற மிகப்பெரும் கருணையினால் அந்த மன்னிப்பின் பாக்கியத்தினால் என் பாவத்தை மன்னித்து எனக்கு இரக்கம் காட்டியவர் நிச்சயமாக அணியே மன்னிப்பவனும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய இடத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய துஆ இங்கு நமக்கு உணர்த்தி காட்டுது. பாவத்திலிருந்து தன்னை அப்படியே விலக்கி வைத்துக் கொண்ட உயர்ந்த சஹாபாக்கள்
அவர்கள் கேட்க வேண்டிய துஆ செய்ய கற்றுக் கொடுத்த வார்த்தை இது. நான் எனக்கு நானே அளவுக்கு அதிகமாக அநீதம் செய்திருக்கிறேன், எனக்கு நானே நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். யார் அநியாயமாக நிறைய பாவம் செஞ்சிருக்கிறார்? யார் அநியாயத்தை விட்டு முழுமையாக தன்னுடைய ஹயாத் முழுக்க அல்லாஹினால் பாதுகாக்கப்பட்டு சதியுல்லாஹ் வரதுவான் என்று அல்லாஹினால் பொருத்தத்தையும் சுபசோபனமாக சுபனத்தையும் சுபசோபனமாக பெற்றிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தரஜாவினுடைய ஈமான் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவர்கள் கேட்கிற துஆவின் சமயத்தில் இந்த துஆ ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்கன்னா, இங்கே ரசூலுல்லாஹ் உலகி காட்டுகிற துஆ அபூபக்கர் ரலியல்லாஹு மூலமாக நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. உயர்ந்த ஈமானுடைய தரஜாவில் இருக்கக்கூடிய அவர்கள் இந்த துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அப்ப நாம எல்லாம் இந்த துஆவை எவ்வளவு தூரம் மனனம் செய்து வைத்து வாழ்க்கையில் பாவங்களையே பெரிதாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவங்களிலேயே இன்பமாய் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவங்களையும் நம்முடைய வாழ்வினுடைய லட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இந்த துஆ மிக அற்புதமான ஒரு தேவை, மிக காலத்தின் கட்டாயமான தேவை. இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்கிற ஆதரவோடு அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை நாமும் மனநமித்து நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த துஆவை கற்றுக் கொடுப்பதோடு நாம் சொல்லுகிற சுன்னத்தான நபீலான அவாவின் போன்ற போல தொழுகைகளில் இந்த துஆவை தஷஹுதுடைய அத்தஹியாத்தின் கடைசி நிலையத்தில் ஓதி அல்லாஹிடம் துஆ செய்கிற வாக்கியத்தை அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானிலும் நம்முடைய பாவங்களை விட்டு விலகி வைக்கிற நல்ல சிந்தனையிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல தௌஃபீகை தந்து அருள் பாலித்திருவாராக. சுப்ஹான அல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப இலைக், சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், والحمد لله رب العالمين.